மகாராஜா, பேசுறதுக்கு எனக்கு வாயே வரலங்க. என் பேர உங்க கிட்ட ஒரு சாதாரண வேலைக்கார, அவன் பிறந்த நாள் போய் ஒரு யுவராஜா பிறந்த நாள் போல கொண்டாடிட்டீங்களே. அது இந்த சமஸ்தானத்தோட உத்தரவு பெருமை. ஆமா பாட்டி, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள்னு மகாராஜாக்கு எப்படி தெரியும்? நீ சொன்னையா? இல்லப்பா, லக்ஷ்மி கிட்ட சொல்லிருக்காங்க. லக்ஷ்மி பாதி ராத்திரில திடீர்னு என்ன எழுப்பி, நாளைக்கு நம்ம மேனேஜரோட பிறந்த நாளு, அத கிராண்டா செலிப்ரேட் பண்ணாதான் நம்ம சமஸ்தானத்துக்கு பெருமைன்னு சொல்லுச்சு. உடனே ராத்திரியோட ராத்திரியா எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டேன். பர்த்டே பாய்க்கு சாப்பாடு ரெடி, உட்காரலாம். சாப்பிடதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன? இல்ல, இன்னைக்கு எனக்கு தானே பிறந்த நாள். ஆமா, மகாராஜா எனக்காக தானே எல்லா ஏற்பாடும் பண்ணாரு. ஆமா, பின்ன வேலைக்கார பொண்ணு நீ, நீ இப்படி ராணி மாதிரி சும்மா ஜெகஜோதியா நிக்கிறிய எப்படி? இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் போட்டுக்கொன்னு மகாராஜா ராணியோட பழைய நகை புடவை எல்லாம் கொடுத்தாராக்கு. யோ, ரொம்ப வினையான அழியா நீ, உனக்காக இவ்வளவு எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க, அத நினைச்சு சந்தோஷப்படுவியா? என்ன பார்த்து உனக்கே அங்கலாப்பு? அப்படி இல்ல, நான் வந்த அன்னைக்கு நீ கிழிஞ்ச புடவையோட இருந்த, இப்போ ரியல் ராணி மாதிரியே இருக்கிற, அதனால ஒரு டவுட் வருது. புதுசா வந்தாளு, நான் எத்தனை வருஷமா இந்த பேலஸ்ல இருக்கேன், உனக்கு செய்யும் போது எனக்கு செய்ய மாட்டாரா? அது சரி, சேலம் நினையும் போது கரையும் சேர்ந்து நினையுது. ஓகே, என்ஜாய். ஆமா லட்சுமி, உன் பிறந்த நாள் எப்போ? எதுக்கு விஷயம் இருக்கு சொல்லு. எதுக்குன்னு சொல்லியா? இல்ல, இத்தனை வருஷமா சாதாரண ஆரஞ்சு மிட்டாய் பால் பாயசத்தோட நடந்துட்டு என்னுடைய பர்த்டே, இன்னைக்கு சிவகாசி வெடியோட சும்மா தடபடலாம் நடந்ததுன்னா எல்லாம் உன் கைங்கறித்தாலதான். அதுக்கு பதிலுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டாமா? ஒண்ணும் வேண்டாம், உட்கார்ந்து சாப்பிடு. இல்ல லட்சுமி, உன் பர்த்டே எப்போன்னு சொல்லு. வர்ற மாசம் 18ஆம் தேதி. 18. லக்ஷ்மி கொஞ்சம் இப்படி வா. எதுக்கு? பக்கத்துல வாயே. ஓகே. பதினெட்டு குறிச்சு வச்சுட்டேன். உன்னோட பிறந்த நாளுக்கு ஒரு மாபெரும் இன்பதிர்ச்சி காத்திருக்கு. அம்மா லட்சுமி, என் தம்பி வாழ்க்கையை நீதாமா காப்பாத்தணும், அவன் வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு. எங்க அண்ணனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாதுமா. நீங்க எல்லாம் யாரு? எங்களை அடையாளம் தெரியலையாமா, என் பையனுக்காக ஒண்ணு.